ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களின் ஆணைக்கிணங்க புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த கொடநாடு இல்லத்தில் நடைபெற்ற கொலை கொள்ளை மற்றும் குற்ற நிகழ்வுகளை கண்டித்து அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் கடலூரில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லும் முன் காட்டு மன்னார் கோவில் 17வது வார்டில் நகர கழக செயலாளர் ஆர் முத்துப்பாண்டியன் எக்ஸ்எம்சி தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் டி லெனின் முன்னிலையிலும் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ஓபிஎஸ் அணி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலதுரை பாண்டியன் கலந்து கொண்டார். நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டி கோவிந்தராஜுலு, ந அவைத்தலைவர் எஸ் ரமேஷ், நகர துணை செயலாளர்கள் ஏ ஜான் கென்னடி, எஸ் ராணி, ஒன்றிய இணை செயலாளர் எம் திருகுணம், மாவட்ட பிரதிநிதி டி செந்தில்குமார், வார்டு கழக செயலாளர்கள் கே அருள், ஏ ஆறுமுகம் ஞானசேகர், புகழேந்தி, சரவணன், சின்னதுரை, அந்தோணி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர அணி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த உடனாடு இல்லத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவம் நடைபெறுகின்ற போது புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் ஏகத்தில் சின்னம்மா அவர்கள் இந்த ஆட்சியை எடப்பாடியுடைய தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்கு அறுபாடுபட்டு முதலமைச்சராக வைத்துவிட்டு சின்னம்மாவை சிறை சென்றார்கள். உடனாடு கொள்ளை கொள்ளை சம்பவம் நடைபெறுகின்ற போது எடப்பாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.